காளான் பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காளானை நல்லா சுத்தம் செஞ்சு இந்தமாரி தேவையான சைஸில் அரிஞ்சு எடுத்துங்க. அப்புறம் அது கூடவே பச்சை மிளகு ஒரு அஞ்சு எடுத்துங்க, ஒரு அரை எலுமிச்சங்காய் எடுத்துங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா அரைச்சி எடுத்துங்க. அப்புறம் தயிர் தேவையானாலும் எடுத்துக்குங்க. அப்புறம் பெருவாங்காயம் ஒரு அஞ்சாறு எடுத்து நறுக்கிங்க. அப்புறம் பிரியாணி செலவு எடுத்துங்க. காளான் பிரியாணி டேஸ்ட்டாக வர்றதுக்காக இப்போ நம்ம சின்ன வெங்காயம், லவங்கம், ஏலக்காய், முந்திரி, புதினா இலை, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்ம மிக்சியில் அரைச்செடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா அரைச்செடுத்துக்கணும். இப்போ நம்ம அரைச்செடுத்ததுக்கப்புறம் காளான் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. காளான் பிரியாணி செய்கிறது இப்போ நம்ம குக்கர் எடுத்துக்கலாம். இப்போ தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து நெய் ஆட் பண்ணிக்கிறோம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இப்போ நம்ம பிரியாணி செலவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நாம் நல்லா தொலைவி விட்டுக்கலாம். இந்த நல்லா தொலைவி விட்டதுக்கப்புறம் நம்ம பெஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பொடி பொடி அரிஞ்சிக்க வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து நாம் அரைச்சி வச்ச அந்த புதினா வெங்காயம் அதெல்லாம் ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். பொடி பொடி அரைஞ்சி வச்சுருக்கிறத நாலு தக்காளி போதும், பொடி பொடி அரைஞ்சி போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கி விடுங்க. நல்லா வதங்கின பிறகு நம்ம இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பிரியாணி மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே கறி மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்காக. இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கின பிறகு நம்ம இப்போ காளான் ஆட் பண்ணிக்கலாம். அரைஞ்சி வச்சுருக்க காளானை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம அது கூடவே தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அது கூடயே நம்ம எடுத்து வச்சுருக்க எலுமிச்சை மருந்தை புழிஞ்சு விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கின பிறகு இப்போ நம்ம கலர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது சிலைட் பவுடர். கலருக்காக தாங்க கொஞ்சம் சிறிதளவு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தா தெரியும் கலர் ஆகிடும்.
இப்போ நாம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் பொன்னு அரிசி தான் ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணும் பிரியாணி அரிசி, பாஸ்மதி அரிசி, அந்தமாரி தேவையான ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். அரிசி ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ நாம் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் ரெண்டு டம்ளர் அரிசி போட்டிருக்கோம், ஸோ 4 டம்ளர் தண்ணியை ஆட் பண்ணிக்கிறோம். நீங்கள் வேணும்னா எவ்வளோ அரிசி போடுறீங்களோ அவ்வளோ வாட்டர் ஆட் பண்ணிக்கங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம இது மேலே எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தாங்க அரிசி குழையாமல் வரும் சாப்பாடு. இப்போ நம்ம இது மேலேயே புதினா தழையும் கொத்தமல்லி தழையும் ஆட் பண்ணிக்கலாம். வாங்க, நல்லா மணமாக இருக்கும், அதுக்காக தான் ஆட் பண்ணுறோம். புதினா தழையும் இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நாம் குக்கரை மூடி வச்சிடலாம். விசில் வந்ததுக்கப்புறம் இறக்கிக்கலாங்க. இங்கே பாருங்கள், சுவையான காளான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், அரிசியெல்லாம் குழையாமல் இருக்குது, நல்லா இருக்குது. இப்போ நம்ம கிளறி விட்டுக்கலாம். நல்லா மணமாக இருக்குது, நீங்களே வீட்டில் பண்ணி பாருங்கள்.